ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேர்களை. இந்த வீடியோவில் சூரிய கிரகணம் பற்றி சில செய்திகளை உங்களுக்கு சொல்கிறேன். 26/12/2019 சூரிய கிரகணம் ஏற்பட போகிறது. இந்த சூரிய கிரகணம் அமாவாசை அன்னைக்கு தான் வரும். சந்திர கிரகணம் என்றால் அது பௌர்ணமி அன்னைக்கு தான் வரும். சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் சந்திரன் வந்து அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை மறைக்கிற காரணத்தால் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. இந்த சூரிய கிரகணம் பகலில் சென்னையில் நீங்கள் பார்க்கணுன்னா காலையில் ஒரு 8:08 சூரிய கிரகணம் ஆரம்பிப்பதை நீங்கள் பார்க்கலாம். பெரும்பாலும் வெறுங்கண்ணால் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது உண்டு. அது விஞ்ஞானிகள் சொல்கிறபடி நீங்கள் கேட்டுக்கோங்க. இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுகிற போதெல்லாம் பூமியிலே சில மாற்றங்கள் நிகழ்வது உண்டு. நல்ல மாற்றங்களும் உண்டு, அதில் சில தகாத இயற்கை சீற்றங்கள் மாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதிலையும் குறிப்பாக இந்த சூரிய கிரகணத்தை பொறுத்தளவு இந்தியாவிலிருந்து பார்க்கும்படியாக அமையுது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் சில குறிப்பிட்ட தேசங்களிலிருந்து பார்த்தால் தெரியாதுங்கிற மாதிரிலாம் வர்றது உண்டு. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவிலேருந்து பார்த்தால் தெரியும், நம்ம நாட்டிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்தே தெரியும்படியாக இருக்குது. இதில் குறிப்பாக இந்த சூரிய கிரகணத்தால் வரக்கூடிய ஒரு சின்ன இடைஞ்சல் என்னென்னு கேட்டிங்கன்னா, அநேகமாக இந்தோனேஷியா, சுமத்ரா தீவுகள், அதையும் தாண்டி பிலிப்பைன்ஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் கடலுக்கடியில் ஒரு பூகம்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். ஆக இந்த மாதிரி பூகம்பம் ஏற்படுவது என்பது, நிறைய பூகம்பம் நடந்துகிட்ருக்கு கடலுக்கடியில், அது பாதி வெளியில் சொல்கிறாங்க, பாதி தெரியாமல் போகிறதும் உண்டோ என்னமோ தெரியல. ஆனால் இந்த பூகம்பத்தை எல்லோரும் சொல்லிக்கொள்ளுகிற மாதிரியான ஒரு அம்சம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த சூரிய கிரகணத்தின் வெளிப்பாடு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பெரிய உயிர் சேதங்கள், மனித குலத்திற்கு எதிரான சம்பவங்கள், இப்படி நடக்கும்படியான பெரிய உயிர் சேதங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. பெரும்பாலும் சூரிய கிரகணம் நடக்கிற போது சில குறிப்பிட்ட நட்சத்திரங்களுக்கு ஆகாது என்று சொல்லுகிறதெல்லாம் உண்டு. இப்போ இந்த சூரிய கிரகணத்தில் கூட கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கோயில் குளத்துக்கு போகலாம், கொஞ்சம் தலை குளிச்சுட்டு சாப்பிடலாம், இப்படிங்கிற மாதிரியும் வச்சுக்கலாம். மூலம் பூராடம் இதே மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. அச்சுவனி மகத்தில் பிறந்தவர்களுக்கும் இப்படி உண்டு. இவர்களெல்லாம் கொஞ்சம் ஸ்தானம் பண்ணி கொஞ்சம் அன்னைக்கு டேட்டுக்கு கொஞ்சம் நீங்கள் உடம்பையும் மனசையும் சுத்தபத்தம் பண்ணிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் உண்டு. இந்த சூரிய கிரகணத்தை பொறுத்தளவு வருஷா வருஷம் ஏதோ நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில் இருந்தாலும், இந்த டிசம்பரில் வரக்கூடிய சூரிய கிரகணம் ஒரு ஸ்பெஷல். எப்படின்னா மார்கழி மாத சூரியன்னு வரக்கூடியதாக இருக்குது. இந்த மார்கழி மாதம் என்பதே குறிப்பாக சொல்லுகிற போது இந்துக்களுக்கு நல்ல ஒரு தெய்வீக மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம். இந்த தெய்வீக மாதத்தில் இந்த சூரிய கிரகணம் நடக்கிறதுனால தான் அந்த இயற்கை சீற்றங்களுக்கு எங்கேயோ ஒரு வழி வாய்ப்புகள் வரும்னு சொல்கிறதெல்லாம் உண்டு. ஸோ இப்படியான சூரிய கிரகணம் நமக்கு எந்த ஆபத்துகளும் இல்லை. இந்தியாவை பொறுத்தளவு, தமிழ்நாட்டை பொறுத்தளவு பெரிய சோகங்கள் ஆபத்துகள் நிகழ வாய்ப்புகள் இல்லை என்றாலும், இந்த பூமியில் நமக்கு கிழக்கு நாடுகளாக இருக்கக்கூடிய, நான் ஏற்கனவே குரு பெயர்ச்சி ரகசியத்தில் சொல்லியிருக்கிறேன், கிழக்கு திசை நாடுகளுக்கு இயற்கை சீற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னது உண்டு. அந்த இயற்கை சீற்றங்களில் எதுவும் ஒரு இயற்கை சீற்றமாக வர வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம், நமக்கு பெரிய ஆபத்து இருக்காது. மீண்டும் நான் வேறு செய்திகளில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். Thank you.